அனைவருக்கும் வணக்கம். சாரல் விருது வரும் கவிஞர் விக்ரமாத்தியன் அவர்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெரியவங்க எல்லாம் கூட இருக்கிற அதே பசங்க தனமாக எதுவும் பேசிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கேன். பக்கத்தில் பார்த்துக்கிற நக்கீரன் கோபால கேட்டார், நடிச்சு வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு இந்த சொல்கிறேன் அப்படின்னேன். ஏன் தோணுச்சுன்னா, தற்செயலாக அவரோட கவிதை புக்கை படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவர் ஒரு கவிதை எழுதினார், போய் சேர்ந்தான் புதுமை பித்தன், வந்து சேர்ந்தான் விக்ரமாதித்யன். எவ்வளோ திமிரு, எவ்வளோ அகம்பாவம். இந்த திமிரும் அகம்பாவமும் இந்த மாதிரி கவிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் மனசுக்குள்ள இவ்வளோ அகம்பாவமாகவும் இவ்வளோ இதாகவும் எழுதியிருக்கிறவரை இவ்வளோ நிச்சயமாக ஒரு ஞானியாக தான் இருக்க முடியும். இவரை ஏதாவது திரைப்படத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களெல்லாம் சொல்லி கேட்டபோது எல்லாருமே வந்து இவரை பெரிய கண்ட்ரோல் பண்ணுவீங்க. எனக்கு அடங்கி போகிறத விட அடைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடிவு பண்ணேன். அதுபோக நான் எனக்கு அவர் அடங்கலைன்னா கூட அவங்க வீட்டுக்காரங்க ரொம்ப அடங்கிடுவார். அவர் வந்து ஒரு ஒரு திரட்டு புளி மாதிரி தேடி தேடி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி விக்ரமாதித்யன் 8 மாதம் 25 தேதி கொடுக்குறோம், நீ கூட இருக்கணும் பாடலான்னு நான் சொன்னேன். அவரை நீங்கள் எப்படி பிடிப்பீங்க, முதல் நாளே கூண்டு கொண்டு போய் வச்சு அவரை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தோமே, ஏன்னா அது வேட்டையாட கிளம்பிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்ன என்ன செய்வார், என்ன செய்வார, என்னென்னமோ செய்வார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துருங்க. சரி, நீங்கள் எப்படி தான் கூப்பிட்டு வரீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியிலே திரும்ப ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், வந்தாரா நிஜமாகவே வந்துட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, அந்த விருதுக்கு அவர் எவ்வளோ முக்கியமானவரோ அதை விட இந்த விருதுக்கு சமமான ஒரு துணை அவருக்கு அது யாருன்னா அவரோட மனைவி மட்டும்தான். அவரை இவங்க இவ்வளவு நாள் பாதுகாத்து அன்போடு பராமரிச்சுட்டு வர ஒரு குழந்தை மாதிரி பராமரிச்சுட்டு வர அந்த தாய்க்கு என்னுடைய நன்றி. வணக்கம்.